கூறினார்கள், நாங்கள் பள்ளி மேல்நிலை பள்ளி ஆசிரியராக இருக்கின்ற காரணத்தினால் சென்னையிலே தமிழ்நாடு முழுவதும் இருந்த போதிலும் வறுமை கோட்டின் கீழே இருக்கின்ற மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எப்படி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினை நேற்றும் இன்றும் மிக பெருமிதமாக உதகையில் நீங்கள் நடத்தி காட்டியிருக்கின்றீர்கள். உதகை எதுகை என்றவுடன் அடுத்து சொல்வது உதகைதான். உதகை இந்த குறிஞ்சி மாநகரத்தில் நீங்கள் நடத்துகின்ற இந்த விழா உண்மையாகவே பெருமைப்படுகின்ற விழா. கலைஞர் அவர்களுடைய அனைத்து கட்டுரைகளையும் ஒன்று திரட்டி ஒரு 288 பக்கங்களில் 65 அறிஞர்கள் மிக நுட்பமாக, பக்கங்கள் மிக குறைவாக இருந்தாலும் ஒவ்வொரு கட்டுரையும் 3-4 பக்கத்தில் அமைந்தாலும் மிக மிக நுட்பமான கருத்துக்களைத்தான் இவர் பேராசிரியர்களும் இணை பேராசிரியர்களும் விரிவுரையாளர்களும் தங்களுடைய பல்கலைக்கழகத்தில் எழுதுவதை மிஞ்சி இந்த கலைக்கோவையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஆய்வுக்கோவையில் நண்பர்களே, உலகிலே ஒரு சிறப்பு உண்டு. தலை சிறந்த தலைவர் ஒருவர் தான் இன்னொரு தலைவரை உருவாக்குவார். அதற்கு ஒரு சான்று சாக்ரட்டிஸுக்கு ஒரு பிளாட்டோ, காரல் மார்க்ஸுக்கு ஒரு ஏங்கல்ஸ், தந்தை பெரியாருக்கு பேரறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணாவுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதுதான் அந்த அமைப்பு. அதை போல இன்றைக்கு நீங்கள் இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தியிருக்கின்றீர்கள். 1950 பொன்முடி என்ற திரைப்படத்திற்காக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை மாடர்ன் தியேட்டரில் அவரை அழைத்து எழுத சொன்னார்கள். அந்த வசனத்தை எழுதிய பிறகு மாடர்ன் தியேட்டருடைய உரிமையாளர், இனி என்னாலும் நீங்கள் என் அருகில்தான் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அன்றைய காலத்திலேயே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு உயர்ந்த தொகையை வழங்கி கொடுத்தாலும் என்னுடைய நோக்கம் என்னுடைய செயல் தமிழ் தமிழ் தமிழ்நாடு என்று சொல்லி அங்கிருந்து நீடிக்காமல் அவர் பறந்து வந்ததனால்தான் திரைப்படம், கவிதை, கட்டுரை, உடன்பிறப்புகளுக்கு கடிதம் என்று அவருடைய அனைத்து படைப்புகளையும் நீங்கள் தொகுத்து பார்த்தால் ஒரு ஏறக்குறைய 50,000 முதல் 1,00,000 பக்கங்கள் சென்று கொண்டிருக்கும். அண்ணல் காந்தியடிகளே ஒரு ஏறக்குறைய ஒரு 60,000 பக்கங்கள் தான் எழுதியிருக்கின்றார். பேரறிஞர் அண்ணாவே ஒரு ஏறக்குறைய 65,000 பக்கங்கள் தான் எழுதியிருக்கிறார். ஆனால் 100,000 பக்கங்களுக்கு பெருக்கமாக எழுதியிருக்கிறவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் தமிழின் முகவரி எது என்று கேட்டால் மேற்பார்வை முத்தமிழறிஞர் கலைஞர் என்றுதான் தமிழகமே சொல்லும். என்னுடைய பேராசிரியர் நண்பர் அவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அறிவிப்புகளை விரைந்து நாங்கள் சொல்ல வேண்டியதை அவர் சொல்லி மகிழ்ந்தார். அதுதான் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அவருடைய சிறப்பு. பொதுமக்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் நம்முடைய அறிவிப்புகளும் தமிழ் வளர்ச்சித்துறையுடைய சிறப்புகளும் என்று அதில் ஒரு அறிவிப்பை அவர் விடுபட்டு விட்டார். அந்த அறிவிப்பு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுடைய தொடர்ந்த உழைப்பாலும் அவருடைய செறிந்த சிந்தனையாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு அவர் பெயரிலேயே ஒரு தலை சிறந்த விருதினை உருவாக்கி ஒவ்வொரு ஆண்டும் தைத்திங்கள் 2 அன்று தந்தை பெரியார் விருது, பேரறிஞர் அண்ணா விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, திருவள்ளுவர் விருது, பாரதியார் விருது, திருவிக்கா விருது, கியாபே விஸ்வநாதன் விருது என்று ஆண்டுதோறும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தெரிவு செய்த தமிழறிஞர்களுக்கு வழங்குவது போல வரும் ஆண்டிலிருந்து முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் 10,00,000 ரூபாய் தொகைக்கு ஒரு மாபெரும் விருதை உருவாக்கி தந்தமைக்கும் இந்த விழாவிற்கு அழைத்தமைக்கும் நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவு விழாவினை முன்னிட்டு இந்த நிகழ்வில் முன்னதாக வரவேற்புரையாட்டி சிறப்பித்திருக்கின்ற தமிழ்ச்செல்வன் திரு எஸ் எஸ் இஸ்மாயில் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில்
பெயர் பலகை திறந்து ஆட்துறை வழங்குவதற்கு அவர் நேரத்தின் அருமை கவி என்று வேண்டாம் என்று அமர்ந்திருக்கின்ற இந்த மாவட்டத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த செயலாளர் அரசு கொறடா முன்னாள் அரசு கொறடா திரு பாமோ பாரத்வர்களுக்கு இதே துடிப்பாகும். இது எல்லோருக்கும் தெரியும். இந்த பெயர் சுமார் 80 ஆண்டுகள் தமிழக மக்களோடு தமிழ் மொழியோடு கலந்து அவர் இந்த தமிழ் மண்ணை காத்தவர். இன்னைக்கு வந்து தலைவரை பற்றி நான் கொண்டு துறஞ்சி இங்கே சொல்லி இங்கே தெரிய வேண்டிய யாருமே கிடையாது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் ஒரு நினைவுக்கு வருகிறோம். எனக்கு காலையிலேயே முதலே இந்த நிகழ்ச்சி முழுமையாக தெரிஞ்சிருந்தா இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி நடத்தவேன ஒன்று போக மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வேண்டான்னு சொல்லி திங்கள் செவ்வாய் மற்ற நாட்களில் வந்து இது ஒரு நாள் தள்ளி வச்சாது. இந்த கல்லூரி மாணவர்கள் எல்லாம் அழைத்து வந்து இந்த அமர வைத்து முழுமையாக அந்த இடத்துல உட்கார வைத்து நம்ம கலைஞரை பற்றி சொன்னோம்னா தமிழாந்து அறிஞர்களால் வந்திருக்கீங்க, நல்லா படிச்சுட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்து பேசும்போது இந்த மாணவர்கள் மாணவர்கள் கேட்டாங்கன்னா அது இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். நிறைய பேர் போய் சேர்ந்திருக்கும். அது பிற்காலத்தில் அப்படிதான் நீங்கள் செய்யும். கண்டிப்பாக எங்கே போனாலும் சரி கல்லூரி மாணவர்களை அடித்து இதை பேச வேண்டும் என்று அன்போடு இந்த விழாக்குவரை நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகம் இன்று கல்வியிலும் பொருளாதாரத்திலும் தொழில்துறையிலும் திறன் வாய்ந்த முன்னேற்றத்தை கண்டு இருக்கிறது என்றால் அதற்காக வழிகாட்டியாக அமைந்தவர் கலைஞர் அவர்கள் தான். இன்றைக்கு ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் பல்துறை சாதனையாளர்களை திகழ்கிறார்கள் என்றால் அதற்கு மூலக்காரணமாக இருந்தவர் நமது கலைஞர் ஐயா அவர்கள் தான். இதை யாரும் மறுக்க முடியாது. கலைஞரின் சாதனை சொன்னால் அதை ஒரு சிலவற்றையாவது சொல்லியாக அது நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறாலும் எல்லாமே அறிஞர்கள் எல்லாம் படித்தவங்க இருந்தாலும் சிலவற்றை சொல்ல வேண்டியது மனதில் இப்போது நிற்பவை. 80 ஆண்டு காலம் மக்கள் சேவை அரசியல் வாழ்க்கை அவருக்கு, 20 ஆண்டு காலம் முரசில் நடத்திய பத்திரிகையாளர், 60 ஆண்டு காலம் திரைப்பட பணியாற்றியவர், கதை திரைக்கதை வசனம் தயாரித்த பட்டங்கள் படங்கள் 72 படங்களுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சுருக்காரு. முதல் படம் அவரது வந்து படம் வந்து ராஜகுமாரி, அது வந்தது 11/4/1947 சுதந்திரம் வாங்கும் போது முதன் முதலாக அந்த படம் வெளிவந்திருக்கு. இறுதி படம் வந்து பொன்னர் சங்கர், 29/4/2011 அந்த காலத்தில் நாங்கள் இருந்தோங்க. இந்த இதில் சட்டமன்றத்தில் இருந்த காலம் நாங்கள் அது அப்போ இருந்துட்டு இருக்கோம். 50 ஆண்டு காலம் திமுக தலைவராக இருந்து ஒரு கட்சியை வழிநடத்தினர். 14 பிரதமர்களை கண்ட அரசியல் ஞானி அவர். 13 முறை தொடர்ந்து சட்டசபை உறுப்பினராக இருந்து யாருக்கும் ஒரு தடவை கூட தோல்வியாக காணாம தொடர்ந்து சட்டம் உறுப்பினராக இருந்து இந்த சட்டமன்றத்தில் எதிர்கட்சியிலும் ஆளுகட்சியிலும் இருந்து இந்த நாட்டுக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் கொண்டு வர ஒரு காரணத்தை இருந்தால் முதல் முறை முதல்வராக தமிழகத்தை 5 முறை முதல்வராக தமிழகத்தை ஆண்டவர், 25க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதிய நாடக ஆசிரியர் நம்முடைய கலைஞர் அவர்கள், 15க்கும் மேற்பட்ட நாவல்களை எழுதிய நல்லாசிரியர் நமது தலைவர் அவர்கள், அதே போல 40க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதிய சிறுகதை ஆசிரியர். இது எதாவது ஒண்டா விட்டாரோ ஒன்று கூட கொண்டு தொடர்ந்து தமிழை பற்றி எதை சொன்னாலும் கலைஞரை பற்றி பேசாமல் எவரும் இருக்கவே முடியாது அந்த மாதிரி செஞ்சிருக்கார். 1000க்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதிய கவிதை மிகச்சிறந்த கவிஞர் தலைவர் அவர்கள், 7000க்கும் மேற்பட்ட கடிதங்களை நமது முரசொலி மூலமாக எழுதியவர், ஹிந்தி பேசாத மக்களின் உரிமைகளை காத்து நின்றவர். தமிழ் வாழ்க்கை கூறியது மாத்திரம் இல்லை, அத்தனை மக்களுடைய ஹிந்தி பேசாத மக்களுடைய உரிமையை காத்தவரும் அவர் தான். சட்டசபையில் பேசியது மாத்திரம் இல்லை, 150,000 பக்கங்கள் மொத்தம் அவர் பேசியிருக்கிறது மாத்திரம் எழுதியதே 150,000 பக்கங்கள் வந்திருக்கு. இதே திருவள்ளுவத்தையும் நடிகர் திலகத்தையும் உருவாக்கியவர் அவர் வந்து சிவாஜி கணேசனை உருவாக்கியவரே நம்ம தலைவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி 50க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் எழுதி திரைப்பட பாடலாசிரியர், திரைப்பட ஆசிரியர் மாத்திரம் இல்லை திரைப்பட பாடலாசிரியர், நெஞ்சுக்கு நீதி எனும் தன் வரலாற்றை 6 பாகங்களாக எழுதி தன்னை பற்றி தமக்கு எப்படி வாழ்ந்திருக்க மாதிரி தமிழ் மக்கள் சொல்லி எழுதி சற்று ஏற்புரிய 4171 பக்கங்கள் அந்த புக்கில் எழுதியிருக்கார். உலகம் வேக்கும் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலையை அவர் மனதார விரும்பிய திருவள்ளுவருக்காக அவர் எழுப்பி நமக்கெல்லாம் பெருமை சேர்த்தவர் கலைஞர் அவர்கள்.
வள்ளுவர் கோட்டம் பூம்புகார் ரெண்டையும் கண்டவர் அவர் தான் கண்டார். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கி தந்தவரும் அவர் தான். இன்னும் பல சாதனைகளை சொல்லிக்கொண்டே போனேன். இது தலைவரை பற்றி பேசுகிற ஒரு நாலு பேர் சொல்லிட்டு இருக்கணும், அது அவ்வளோ இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா, இதெல்லாம் மாணவர்களை வைத்து நம்ம செஞ்சால், நீங்கள் செய்கிறது வந்து வருஷா வருஷம் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, பாரம்பரிச்சிருக்கீங்க, இதை மிகச்சிறப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அது இந்த இதில் வந்து எல்லாம் நம்ம பின்னால் வர மாணவ சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பயன்படும், எல்லாத்துக்கும் தெரியணும்னு சொல்லி இந்த நேரத்தை உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அவரை வந்து ஒரு மாமனிதர் என்று ஐந்து தலைவர்கள் சாதிக்க வேண்டியதே ஒரே தலைவர்கள் இருந்து சாதித்து போயிட்டார். இருந்தாலும் பெரியார், அண்ணா, கலைஞர் மற்றும் பல சமூக சீர்திருத்தவாதிகளின் கொள்கைகளை ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கி திராவிட மாடல் ஆட்சியை இன்னைக்கு நாங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் மாமனிதர் அவர்களால் உருவகப்படுத்தி இந்தியாவை உலகத்தையும் குறிப்பாக நம்மை ஆண்ட இங்கிலாந்தையும் என்ன என்று கேட்க வைத்து அதை கலைஞரனுடைய நூற்றாண்டு சமர்ப்பித்த தமிழக முதல்வர் நமது தளபதி அவர்கள். இந்த மாதிரி அவர்களுக்கும் நூற்றாண்டு விழா கொண்டாடும் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகை உதகை விழா மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கு பேருதவியாக செய்து நடத்தி வைத்த நமது சகோதரி ஆரியாளர் காலேஜ் ஆஃப் லிபர்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மற்றும் அதனுடைய நம்ம சேர்மன் சகோதரி திருமதி டாக்டர் பூங்கோதை அவர்களுக்கும் இன்னும் என்னுடைய சார்பில் என்னுடைய உதகை மக்களின் சார்பிலும் நான் பாராட்டுகளை தெரிவித்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பூங்கோதை அம்மையார் அவர்கள் கலைஞர்களுடைய வழியில் இன்னைக்கு எப்படி நடக்கிறேன்னு சொல்லி அங்கே சொன்னாங்க. அவங்க என்றைக்கு அவங்க நம்ம மறக்க மாட்டாங்க, எங்களை பொறுத்தவரும் எங்கள் அவர் தான் எங்களுக்கு உயிர். நமது தலைவர் தளபதி வந்து அவருடைய உயிர் மூச்சு இன்னைக்கு. அதனால தான் அவர் வழியில் அவர் மாதிரியே ஒரு நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தந்தை தமிழக முன்னோடிகளில் ஒருவராக மேலமைச்சர் ஆளுநர் அண்ணா அவர்களின் வழியில் அவர்கள் பண்புகள் அனைத்தையும் உள்ளடக்கி செயல்பட்டு வருவது மிகுந்த போற்றுதலுக்குரியது. அது அவருடைய குடும்ப வழியாக செலுத்தும் காணிக்கையாக காணிக்கையாகும் என்பதை பற்றி அவர் சொன்னார். அவ்வளவு சிறப்பாக பேசினார். கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா கொண்டாடும் இத்தருணத்தில் கலைஞரின் புகழ் உலகமெங்கும் பரப்புவோம், எல்லாம் சேர்ந்து கலைஞரின் வழி நடப்போம் என கூறி முத்தமிழன் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவில் சிறப்புரையாற்ற வாய்ப்பளித்த தஞ்சை பல்கலைக்கழக பழங்குடி மக்கள் ஆய்வு மையம், தென்காசி ஆளுநர் காலேஜ் ஆஃப் லிபர்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை தமிழ்நாடு கலை இலக்கிய படைப்பாளர் கூட்டிய நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.